हलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इनकी नम्म चैनल पी पाकपोना विवो मोबाइल रिव्यू दा पाकपो अनबॉक्सिंगो इतना क्या मोबाइल लॉन्च आई रेस इनकी वह रिव्यू पड़पर अब कटीन कंपा इतर कारण कारण वीडियो फैनला अद्कारी एपयोदा नम्बर नम चल पुलिसा मरकर नम चल के लाइक पड़ेंगे शेयर पड़ूंग सब्सक्रेबूंग मरकाम पकड़ बेल अमिक अड़ो वीडियो रेगुला क அது மட்டும் கிடையாது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட சோஷியல் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே வந்து கொடுக்குறேன் ஸோ அதெல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க பிடிக்கலான்னு மறக்காமல் டிஸ்லைக்கும் பண்ணிடுங்க இதில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ்லையும் கேளுங்க நான் உடனே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ விவோ Y20T இந்த மொபைல் லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சுங்க முதலே சொன்ன மாதிரி இந்த மொபைல் எதுக்கு ஏன் இப்போ வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ ஃபோன் கண்டிப்பாக ஒரு ஆஃப்லைன் மார்க்கெட்டில் பெரிய ஒரு பெரிய அடித்தளம் கொண்டு வந்த ஒரு மார்க்கெட்டுங்க விவோ ஃபோனோட மார்க்கெட்டு ஏன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விவோ ஃபோன் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு 15,500 இல்லாட்டி ஒரு 16,000 ஒரு மொபைல் எடுக்கணும் நினைத்தால் கண்டிப்பாக ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் போனோம்னா விவோ Y20T அந்த மொபைல் வந்து கண்டிப்பாக எடுத்து வைப்பாங்க ஆஃப்லைன் ஸ்டோரில் உள்ள எல்லா ரீட்டெயிலுமே எடுத்து வைப்பாங்க ஸோ அந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியணும் ஏன்னா அன்பாக்சிங் ஏண்டா போகல அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு காரணம் ஏன்னா இதை பற்றி நிறையா சேனல்ஸ் வந்து அவங்க அன்பாக்சிங் போட்டாங்க ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்ல மறந்துட்டாங்க அது எதனால இதில் ரிவ்யூனிட்டாக இருக்கலாம் ஸோ என்ன பிளா ஸோ என்ன நம்மளுக்கு தெரியல அதனால் நம்ம சேனலாக ஃப்ராங்காக நம்ம சொல்ல போகிறோம் இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா இந்த மொபைல் எதுக்காக எடுக்கலாம் இந்த மொபைல் எதுக்காக எடுக்கக்கூடாது இதெல்லாமே உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன் விவோ Y20T இந்த மொபைலை பற்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைலோட டிஸ்பிளே தான் அனுப்போம் டிஸ்பிளே சைஸ் ஒரு 6.51 inch டிஸ்பிளே ஒரு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இந்த மொபைல் பில்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹாலோ ஃபுல் வியூ டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விவோவோட தரப்புலேருந்து ஒரு வாட்டர் டாப் நாச்சு தான் அப்படி ஸ்டைலாக அவங்க சொல்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது இதில் வந்து HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் அண்டு பேக்கில் தான் ஃபுல் பில்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரேமும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐ ப்ரொடக்ஷன் மோட்லாம் கொடுத்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்லாம் அவங்க டிஸ்பிளேயில் சொல்லியிருக்காங்க அதில் எல்லா மொபைலுமே இருக்குது இதில் என்னடா புதுசாக அப்படின்னு தான் நம்மளுக்கு எதிர்பார்க்கணும் அதே மாதிரி இதில் வந்து வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 192 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க இதோட OS ஆண்ட்ராய்ட் லெவலில் ஓடுது ஃபன் டச் OS லெவலில் ஓடிட்டுருக்கு அதே மாதிரி இதில் வந்து Snapdragon 662 ஒரு லெவல் ஆன மார்க்கெட்டில் வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இதில் GPU ஆண்ட்ராய்டோ 610 கொடுத்துருக்காங்க இதோட ரேம் பார்த்திங்கன்னா ஒரு 6 GB ஒரு 64 GB இது மாதிரி ரேம் ஒரே ஒரு சிங்கிள் ரேம் தான் கொடுத்துருக்காங்க 6 and 64 GB இது வந்து DDR4X 5 அதிலுமே கொடுக்கல EFS சப்போர்ட் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா டுயல் சிம் ப்ளஸ் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு யூஸ் பண்ணிக்கிற முடியும் மைக்ரோ எஸ்டி கார்டு கிட்டத்தட்ட ஒரு 1 TB வரைக்கும் நம்ம எக்ஸ்டபிள் பண்ணிக்கலாம் இதோட வெயிட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 192 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இதோட 6 and 64 GB வேரியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 15,489 ரூபாய்க்கு விற்றுட்டுருக்காங்க 15,500 ரூபாய்க்கு இந்த மொபைல் விற்றுட்டுருக்காங்க இதோட கலர் வேரியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டு கலர் வேரியண்ட்டு ஸோ டிஸ்பிளே பின்னாடி டிசைன் பார்த்திங்கன்னா ஓவரால் ஒரே மாதிரி டிஸ்பிளேல ஒரே மாதிரி டிசைன் தான் இருக்குது கொஞ்சம் ஒரு மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ டிசைன் பார்க்குறதுக்கு குட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி இதில் பேட்டரி பார்த்திங்கன்னா 5000 mAh பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 18 W சார்ஜர் இதெல்லாம் ஓகே இதோட டைப் சியா டைப் யூஎஸ்பியான்னு பார்க்கும்போது யூஎஸ்பி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க 15,500 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்ட்ரா கேமிங் மோட்லாம் கொடுத்துருக்காங்களாம் ஏஐ எடிட்டரு அதே மாதிரி ஒரு மல்டி டர்போ 5.0 இது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஐவாஸ் மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி விவோ Y20T மொபைலை பொறுத்தளவு ஸோ அடுத்து இதோட கேமரா என்னென்னு பார்த்துருவோம் ஸோ கேமரா பார்த்திங்கன்னா ஒரு 3 MP கேமரா கொடுத்துருக்காங்க ஒரு 13 MP கேமரா 2 MP டெப்த்து 2 MP மேக்ரோ அடேங்கப்பா சூப்பராக ஒரு கேமரா கொடுத்தாங்க ஃப்ரண்ட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு 8 MP கேமரா அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து 1080 வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு நான் ஸ்பெக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா வாங்குறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் வாங்க வேண்டாம் அப்படின்னு என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஃபஸ்ட்டு வாங்கலாம் அப்படின்னு கூட ரீசன்ஸை நம்ம பார்த்துருவோம் இந்த மொபைல் எதுக்காக வாங்கலாம்னா இதோட டிசைன் நிஜமாகவே ஒரு டீசெண்டான டிசைனை பொறுத்தளவு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதோட ப்ரைஸிங்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5,500 ரூபாய்க்கு ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க ரேம் ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா ஒரு 6 GB அண்டு இன்டர்னல் பார்த்திங்கன்னா ஒரு 64 GB இன்டர்னல் 1 TB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சொல்ல மறந்துட்டேன் ஃபிங்கர் பிரிண்ட்
சென்சார் பார்த்தீங்கன்னா சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ டீசெண்டாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி ஒரு 5000 எம்ஏஹெச் பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அதே மாதிரி மல்டி டர்போ ஒரு 5.0 கேமிங் மோடு, ஸோ இதெல்லாம் ஒரு கேமிங் மோட்லாம் கொடுக்கும்போது ஒரு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ப்ராசர் பார்த்திங்கன்னா ஒரு 662 ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஒரு லெவலில் நம்ம மார்க்கெட்டுக்கில். ஆனால் இன்றைக்குள்ள சூழ்நிலைக்கு P35 கொடுக்காமல் 662 கொடுத்ததுக்கு இந்த மொபைல் VIVO Y20T அந்த மொபைல் வந்து பார்த்திட்டிங்கன்னா ஒரு அப்கிரேடாக தெரியுது நம்மளை பொறுத்தளவு. இந்த மொபைல் எதுக்காக வாங்கக்கூடாது அப்படின்னு பார்த்துருவோம்னா இதோட ப்ரைஸிங். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைஸிங் 15,500 ரூபாய்க்கு ஒரு HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எல்சிடியை விடுங்க. ஸோ எல்சிடி அது வேலையை பார்க்கும், ஆம்லன் அது வேலையை பார்க்கும். ஸோ ரெண்டுமே கம்பேர் பண்ணி போட்டு பார்த்துட்டோம்னா அதெல்லாம் வேலைக்காகாது. ஸோ எல்சிடி டிஸ்பிளேயில் ஒரு வெறும் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, ஃபுல் HD கொடுக்கல. செகண்டு போர்ட். ஸோ போர்ட் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக டைப் சி கொடுக்குற இடத்துல மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸிங்க்கு. எப்படி இந்த ப்ரைஸிங்க்கு வெறும் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தாங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா. செகண்டு கேமரா, 13MP கேமரா டே லைட்டில் ஓகேவாக இருக்குது. ஸோ இன்டோரில் எடுத்திங்கன்னா நாய்ஸஸ் ஓவராக இருக்குது. ஒரு அல்ட்ரா வைடு கொடுக்கல, 2MP டேப் 2MP மேக்ரோ அது எது கொடுத்துக்கிட்டு, அது சிங்கிள் கேமராவே கொடுத்துட்டு போயிடலாம்ல. நீ ஃப்ரண்ட் சைடு 8MP என்ன எடுக்க முடியும், 16MP கொடுக்கலாம்ல. ப்ரைஸிங்னு ஒன்று இருக்குல்ல, 5,500 ரூபாய்க்கு 8MP கொடுப்பீங்க, மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுக்குறீங்க, HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுக்குறீங்க. ஸோ மக்களை வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஒரு முட்டாளாகக்கூடாது. ஓகேவா, மக்களை வந்து இவ்வளோ தூரத்துக்கு முட்டாளாகக்கூடாது. இன்றைக்கி 2021 முடிஞ்சு 2022 ஆரம்பிக்கும் போது ஜி, ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி அப்கிரேடாக இருக்கணும். நீங்கள் இன்னமும் இந்த மொபைலை விற்றுட்டுருக்கீங்க, ஆஃப்லைன் ஸ்டோராக இருக்கணும் ஆன்லைன் ஸ்டோராக இருக்கணும், இன்னமும் இந்த மொபைலை நீங்கள் விற்றுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மொபைலை ஒன்று விற்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகேவா, இல்லை அப்கிரேட் விஷனில் ஒரு மொபைலை விடுங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்ஸில் ஒரு மொபைல் 15,500 ரூபாய்க்கு ஒர்த்தே கிடையாது. ஏன்னா உங்களை மாதிரி அடுத்த பிராண்ட்ஸ்லாம் நிறைய விற்றுட்ருக்காங்க. இன்றைக்கி ஸ்டூடியோ ஸ்பீக்கரோட டைப் சி கேபிளோட நல்ல ஃபார் சார்ஜிங்கோட இது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இன்றைக்கி மார்க்கெட்டில் போய்கிட்டுருக்கு, உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் பத்தாது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் நிறையா இருக்குங்க, நெகட்டிவ்ஸ் அதிகமாக இருக்குது இந்த மொபைலை பொறுத்தளவு. தயவுசெய்து விவோ ஓப்போ எந்த மொபைல் எடுக்கணும்னாலும் தயவுசெய்து ப்ராசரை பாருங்கள், ஸ்பெக்ஸை பார்த்து வாங்குங்க, மயங்கிறாதீங்க. ப்ரைஸிங்கை பார்த்து மயங்கிறாதீங்க. கேமரா எத்தனை MP கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தயவுசெய்து ப்ரைஸிங்கை பார்த்து வாங்குங்க மக்களே. ஏன்னா காசு கொடுக்க 15,500 ரூபா கொடுக்குறீங்க. நீங்கள் மொபைலை அடிக்கடி மாற்ற போகிறது கிடையாது, வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷமாச்சு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ 2.5 வருஷத்துக்கு இந்த மொபைல் நம்மளுக்கு ஒர்த்தாக இருக்குமா, ப்ராசரெலாம் நல்லா இருக்குமா? ஸோ நம்ம இந்த மாதிரி சேனல்ஸை பாருங்கள். ஸோ அடுத்த அதர் ஃபர்தர் சேனல்ஸ் ரிவ்யூ சேனல்ஸை பாருங்கள், அன்பாக்சிங் சேனல்ஸாக பார்க்காதீங்க. ஸோ அன்பாக்சிங்கில் இதாங்க மொபைல், இதாங்க பாக்ஸு, இதாங்க சார்ஜர்னு சொல்லிட்டு முடிச்சுருவாங்க. ஸோ 5 நிமிஷத்துக்குள்ளே என்ன பேசணுமோ அதாங்க பேசுவாங்க. தயவுசெய்து ரிவ்யூவை பார்த்து வாங்குங்கள். ஓகேவா, ஸோ அதுதான் என்னோடய கான்செப்டே எல்லாமே. ப்ராசர் தான் என்றைக்குமே ஹார்ட் மாதிரி. ஸோ ப்ராசர் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும், பேட்ரி மீனான மீதுபடி எல்லாமே இருக்கணும், அப்போ தான் ஒரு மொபைல் ஃபுல்ஃபில்லாக ஆகணும். நம்மளை மாதிரி கை கால் ஃபேஸ் எல்லாமே நல்லா இருந்தால் தான், எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆனால் தான் ஒரு மனிதன் வந்து முழுமை அடைவான். அதே மாதிரி தான் ஒரு மொபைலுக்கு எல்லாமே இருந்தால் தான் ஒரு மொபைல் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதான் என்னோடய கான்செப்ட், நம்ம சேனலோட கான்செப்ட். தயவுசெய்து இந்த மொபைல் வாங்கும்போது யோசித்து வாங்க. இந்த இன்றைக்குள்ள ரேஞ்சுக்கு இந்த மார்க்கெட்டில் இன்றைக்கி நிறையா ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு ப்ராசரோட நல்லா சூப்பரெலாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் கன்சிடர் பண்ணி வாங்குங்க இந்த மொபைல் எடுக்கிறது முன்னாடி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைல் வாங்கினா தயவுசெய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், அடுத்து இந்த மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.